இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நூக்கல் வாங்கியிருக்கோம். நூக்கல் வச்சு நம்ம வந்து ஒரு கூட்டு செய்ய போகிறோம், பாசிப்பருப்பு வச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது வந்து நல்லா தோல் சீவிக்கங்க. தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கத்தியில் சீவாதீங்க. அருவாமணம் இருந்துச்சுன்னா சீவிக்கங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி சீவி எடுத்துக்கங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து முள்ளங்கி மாதிரி இருக்கும், கொஞ்சம் சவு சவு மாதிரியும் இருக்கும். ஒரு வந்து பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நறுக்கி வச்ச சவு சவு நறுக்கி வச்ச நூக்கள் வந்து சேர்த்துக்குவோம். சவு சவுன்னுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த காய் வந்து இந்த காய் வந்து புதுசாக சாப்பிட்றவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. காய்க்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வைங்க. ரொம்ப நேரம் நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மாவு மாதிரி. இந்த காய் முன்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது, சின்ன பிள்ளையாக இருந்தப்போ. இப்போ வந்து நாங்கள் அடிக்கடி எடுத்து செஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும். நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து நான் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பையும் நம்ம இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மாவு மாதிரி நல்லாயிருக்கும். வேக வச்ச பாசிப்பருப்பை நான் சேர்த்துட்டேன். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க பாசிப்பருப்பை, கொஞ்சம் பருப்பு தெரியணும். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாசிப்பருப்பில் மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். நல்லா கெட்டியாகிடுச்சு. பாசிப்பருப்பு போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நூக்கள் வாங்கினா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது வந்து புளிக்குழம்பு ரசத்துக்கு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், கலர்ன சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படிஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க.